என்ன ரியா, சாப்பிட்ட பிளேட் தம்ளர் இங்க இருக்கு, போ போய் கிச்சன்ல கொண்டு போய். நீ சாப்பிடலையா பூமாரி? அப்ப நீ சாப்பிட்டியா? யாருமே சாப்பிடலனா அப்போ பேயா வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. என்னது கலா பாட்டியா? இவ ஒரு லூசு. ஏட்டி உங்க ட்ரம் பாட்டி தங்கச்சி இருக்கல நீலா பாட்டி, அவங்கள சொல்றியா? என்ன பூமாரி, உன் மொவா சொல்றது உண்மையா? பின்ன ஊர்ல இல்லாத தப்பல அந்த அம்மா பண்ணுவாங்களாம், பிறகு கால உழுந்து மன்னிப்பு கேப்பாவலாம், இவையில மன்னிப்பு குடுப்பாவலாம். அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, என் மாமியார் ரொம்ப மனசுடைஞ்சு அழுதாங்கம்மா. சிவாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சதா இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். நான் அந்த தப்பை உணர்ந்துட்டேன்னு சொன்னாங்கம்மா. பத்தாவதுக்கு இளவரசி வேற சிவா போனதுக்கு அப்புறம் முழுசா மாறிட்டாளாமா, ஒருபாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்னு கதறி அழுதாங்கம்மா. நிறுத்து நிறுத்து, இப்ப புரியுது, அந்த இளவரசி சாப்பாடு குடுக்கலன்னு உடனே இந்த அம்மா உருண்டு உருண்டு இங்க வந்துருச்சோ? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, என் அத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, பூமாரி இப்பதாம்மா உன் அருமை எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி அழுதாங்கம்மா. அப்படியா? அப்போ 10 வருஷமா அவங்க மாமியாரு கோமாவிலதான் இருந்துச்சா, இப்பதான் இவளுக்கு நினைவு திரும்பி இருக்கோ? ஆள பராள அவளே அங்க சுவாத்துக்கு வழி இல்லாம உன் காலடியில அங்க வந்து விழுந்து கிடக்கா, அவ நடிப்புகளா நீ மயங்காத பூமாரி, அவ நல்லவளே கிடையாது. அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா. என்னது நொப்படி எல்லாம் இல்லாம, அவ முகம் இருக்கும் போதே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டியதானே? அப்போ அவளுக்கு எல்லாரும் இருந்த உடனே உன்ன கேவலமா அற்பமா நினைச்சா, இப்ப யாரும் இல்லன்னு இங்க வராளோ? நான் மட்டும் அந்த நேரங்க இருந்த இல்லையா, மாலை வீட்டுக்குலாம் போயிட்டேன். இருந்திருந்தேன்னு வையன் உன் மாமியார கழுத்த பிடிச்ச வெளியே தள்ளி விட்டுருப்பேன். என்னடி உனக்கு என்ன மானமே இல்லையா? ஏன் சிவா போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட தெருவுல கடந்து உங்ககிட்ட எப்படி சண்டை போட்டா, எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாடி? சொல்ல போனா மாமியாராலையும் இளவரசி தொந்தரவு தாங்க முடியாமதான் உன் புருஷன் ஊரை விட்ட ஒரேடியா போயிட்டான். பெத்த பிள்ளையே தாய்காரி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். மருமக நீ உன் மாமியார்கிட்ட பழையபடி உறவு கொண்டாட போறியோ? இல்ல பூமாரி, நீ எல்லாம் ஒரு காலமும் திருந்தவே மாட்ட. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மதுவ கூட நீ நம்பாத நம்பாதன்னு நம்பி மறுபடியும் நீ உன் ஆபீஸ்லயே சேர்த்துக்கிட்டா. இன்னும் அவ உனக்கு என்ன என்னென்னலாம் வேலை வைக்க போறாளோ தெரியல, அதையும் நீ நம்பிட்டு தான் இருக்கா. அதே மாதிரி உன் மாமியாரும் நல்லவ மாதிரி நடிக்கிறா, மகன் என்னைக்காவது திரும்பி வந்தான்னு வையன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டா. அதுக்கப்புறம் ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இரு, அம்மா நான் எல்லாரையும் நம்பி மோசம் போயிட்டேனேன்னு ஒப்பாரி வச்சுட்டு இரு. சரி போமாரி, நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஓ விருப்பம். நீ உன பச்சை குழந்தை கிடையாது, நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். என்ன பண்றது, உன் மாமியார சேர்த்துக்கிட்டு உன் இஷ்டப்படி வாழணும்னா வாழ்ந்துக்கோ, இது உன் வாழ்க்கை, நம்ம இதுல தலையிட போறது கிடையாது. அப்புறம் ரியா, நீ இனிமேல் இந்த வீட்டுல இருந்தாலும் சரி, இல்லன்னா உங்க கலாப்பாட்டி வீட்டுல போனாலும் சரி, நான் அதை பத்தி கேட்க போறதே கிடையாது. அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் இங்க இருந்தாலும் இருக்கட்டும், இல்ல என் மாமியார் வீட்டுக்கு தான் போவேனாலும் தாராளமா போகட்டும், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அம்மா ஏமா நீ இப்படி பேசுற, அவங்க இவ்வளவு தூரம் வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு யாரும் இல்லன்னு சொல்றாங்க, அதனால நான் அங்க போய் இருக்க போறேன், நம்ம வீட்டுல சமைக்கிறதுல அவங்களுக்கு கொடுக்க போறேன், அவ்வளவுதாமா? நீ இங்க இருந்து சமைக்கனாலும் சமைச்சுக்கோ, இல்ல உன் மாமியார் வீட்டுல போய் அதுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு குடுமா, எனக்கு எல்லாம் கால் கை நல்லாதான் இருக்கு, எனக்கு தேவையானதை நானே சமைச்சுக்குவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பூமாரி நான் ஒன்னும் பிரிச்சு பேசல, நான் நியாயமா தான் பேசுறேன். உன் மாமியாரு உன் புருஷன் உன் வாழ்க்கை, இதை நீ பாத்துக்கோ. உன் மாமியார்கிட்ட நீ கொஞ்சுவியோ கோவப்படுவியோ அது உன் இஷ்டம், ஏன்னா இது உன் வாழ்க்கை, நான் தலையிடுறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. அதே மாதிரி உன் மாமியார்கிட்ட மட்டும் நான் பேசுவேன்னு கொஞ்சம் கூட நீ எதிர்பார்க்காத, அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது, பாத்துக்க. மணிபாரு 12வது போய் குழம்பு வைக்கலையா? வைக்கணும் தேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறேன். என்ன குழம்பு வைக்க போற? மீன் வாங்கி வச்சிருக்கேன் தே. மீனா? ஏட்டி போன வாரம் நீ குழம்பு வச்சிய இனிப்பா இருந்துடி, கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அள்ளி போடு, கொஞ்சம் உரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. என்னதே 3 டீஸ்பூன் மிளகாத்தூள போட்டிருக்கேன் காணாதா? 3 டீஸ்பூன் மிளகாத்தூள போட்டியோ இல்ல அது பதிலா சர்க்கரை அள்ளி போட்டியோ தெரியல, ஒரே இனிப்பு.
ஆமா நல்ல கதையா இருக்க, ஏன் பேச மாட்டிய? நான் உண்மை நண்டி பேசுறேன். நானே முதல்ல பாயசம்னு நினைச்சிட்டேன். கரவு மீனை பார்த்த மாதிரி தான் தெரியுது, இது மீன் குழம்புனு என்ன அளவாதானே வச்சிருக்கா? இவ்வளவு குறை சொல்ற ஆளு, உங்க இஷ்டத்துக்கு நீங்களே போய் குழம்பு வைக்க வேண்டியதானே? ஆமாடி, வயசானவா நான் போய் சமைக்கிறேன், நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. கிளவி வயசானாலும் வாய குறைக்கவா செய்யறா? மூணு வேலைக்கு தான் நல்லா கொட்டிக்கிறாள. ஏட்டி, என் மொபைல் ஒன்னு ஒன்றைக்கு வந்துருவான், போ போய் சமைக்க போ. போறேன் போறேன், போய் தொலைறேன். உனக்கு வேலைனாலே போதுமே, கோவம் வந்துருமே. இந்த காரமே சரியாதான் இருக்கு. கிளவி வேற இன்னும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட சொல்றாள். போடுவோம், இல்லனா பாயாசம் அது இதுன்னு கிண்டல் தான் பண்ணிட்டேடப்பா. என்னடி ரொம்ப சூடா இருக்கு, இப்பதான் சமைச்சியா? ஆமால, உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் படுத்தே தான கிடக்கா, 12:30 மணி வரை அவ பாட்டு கிடக்கா. நான் சத்த மொட்டவர் தான் போறா, இப்பதான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காவ. ஏண்டி வயசான எங்க அம்மா இருக்காவ்ல, நேரத்துக்கு நேரம் சமைச்சு கொடுக்கணும்னு அறிவு இல்ல? கிளவி, உன் முவங்கிட்ட போட்டு கொடுத்தாச்சு, திட்டு நான் வாங்கிட்டேன், இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? கேளுல நல்லா, எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வயிறு பசி, நானும் சொல்லிட்டே இருக்கேன், அவ பாட்டு படுத்தே கிடக்கா. என்னத்தே, 10 மணி தானே சாப்பிட்டிய, அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துட்டா? ஆமாமா, 10 மணிக்கு தான் தின்னேன். எத்தனை இட்லி தின்னேன்? 2 இட்லி. மணியை பார், 2 மணி ஆகுது, பசிக்குமா மனசுக்கு பசிக்காதா? எங்க அம்மா சாப்பிடுறதே இத்தனை உண்டு? ஏடி எங்க அம்மா சுகர் பிரஷருக்குலாம் மாத்திரை போடுவாள, உனக்கு தெரியும்ல? அது கொஞ்சம் முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி தொலைய வேண்டியதானே? எப்பா காலையில 8 மணிக்கு டிஃபனு சோறு குழம்பு எல்லாம் வச்சு வச்சிடறேன், ஆத்தால மோவனம் இருந்து நல்லா தின்னுகிட்டே இருங்க. நீங்க சொல்லுங்க, காரமாவே இருக்கு. ஆமாண்டி, போவி மட்ட காரத்தை இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கா, வாயிலே வைக்க முடியலடி. அட வீணா போன கிளவி, நீ தானே மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னா? ஏலா உன் பொண்டாட்டி இப்படி பண்றா, வயசானவா எனக்கு போய் இவ்வளவு காரத்தை அள்ளி போட்டிருக்காளே, நான் எப்படி எல்லாம் சாப்பிட முடியும்? ஏல அவளுக்கு நான் இங்க இருக்கிறது விருப்பம் இல்லனா சொல்ல சொல்லிரல, நான் வேணும்னா என் மாமா வீட்டுக்கே போயிடுறேன். என்னமா நீயா காரம் வேணும்னு சொன்னா? அப்படிதான் இல்ல, உன் பொண்டாட்டி பேச்ச நீ நம்பு. ஏல வயசானவள, நான் ஏல காரத்தை விரும்ப போறேன், காரம் தின்னா எனக்கே புடுங்கிட்டு போவோம் ஆவாது. எத்து ஏத்த இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய? வாய முடு, தப்பு பண்ணனா ஒத்துக்க, சும்மா எங்க அம்மா மேல வீண் பழி போட்டுட்டு இருக்காத. சரி விடுல, நீ கோவப்படாத, இத நான் தின்னு சமாளிச்சுக்கிறேன். ஏமா இந்த சாப்பாடை நீ சாப்பிடாதமா, இது சாப்பிட்டேன்னு வையா புடிங்கிட்டு போவோம், உனக்கும் எனக்கும் போய் கடையில மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரமா. அட மீன் குழம்புக்கு ஆசைப்பட்ட, இப்ப மட்டன் பிரியாணி எல்லாம் கிடைக்குது. என்னங்க அப்ப அந்த செஞ்சு வச்ச மீன் குழம்பு எல்லாமே வேஸ்டா? ஏன்டி வேஸ்ட் ஆக போகுது, செஞ்சு வச்ச மீன் குழம்பு எல்லாத்தையும் 3 வேளைக்கும் நீயே நல்லா கொட்டிக்க, நாங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிட போறோம். பாத்தீங்களா, உங்க பேச்ச கேட்டு இவ்வளவு காரத்தை கொட்டி வச்சு கடைசியில குழம்பு வீணா போச்சுல. ஏய் நான் சாப்பிட வேண்டி, இப்பதானே சொன்னியே காரமா இருக்கு சாப்பிட முடியலன்னு. அது என் மகன் இருக்கும்போது சொன்னேன், இப்ப அவன் கிளம்பிட்டான்ல, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய? ஆமா, எனக்குல இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா பிடிச்சிருக்குப்பா, உன் புருஷனுக்கு பிடிக்கல. பர் காரத்தை போட சொன்னது நான் தான் தெரிஞ்சிச்சுனா ஏன் மேல கோபப்படுவோம்ல? அத ஒரு ஆக்டிங்க போட்டேன். ஜோஷ்வா சார். ஆ சந்தியா வாங்க, என்ன இந்த பக்கம்? இல்ல சார், அம்மா தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. அம்மா வீட்ல இல்லையா? அம்மா வர சொன்னாங்களா? ஆமா சார். சந்தியா என்கேஜ்மெண்ட்க்கு புடவை எடுக்கிறதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டுப்பாங்க, இப்போ பக்கத்துல தான் பெரியம்மா வீடா, அதான் அவங்களையும் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஓ அப்படியா சார். ஆமா சந்தியா, நீங்க ஃப்ரீ தானே? இல்ல சார், வர்க் இருந்துச்சு, இருந்தாலும் எங்க மேடத்து கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சூப்பர் சந்தியா, ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஐயோ தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார், அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சந்தியா. சார் ஊர்ல எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். கங்க்ராட்ஸ் சந்தியா, ஏதாச்சும் நல்ல பையன் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஜோஷ்வா சார்.
என்ன சந்தியா, என்ன ஆச்சு? இல்ல சார், எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ண பிடிக்கல. என்ன சந்தியா, இப்படி சொன்னா எப்படி? நீங்க இப்ப வேண்டாம் சொன்னா உங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உண்மையாவே நீங்க கட்டிக்க போற பொண்ண புடிச்சுதான் சம்மதிச்சீங்களா, இல்ல உங்க அம்மாவுக்காக சம்மதிச்சீங்களா? அது அது வந்து ரெண்டும் தான் சந்தியா. சார், இப்படி பதில் சொல்லி மழுப்பாதீங்க சார், உண்மைய சொல்லுங்க. சந்தியா, உண்மைய சொல்லணும்னா அந்த நேரத்துல எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. டே, ரொம்ப நல்ல பொண்ணுடா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதின்னு. அதனால அந்த நேரத்துல நான் எங்க அம்மாக்காக மட்டும்தான் சம்மதிச்சேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அப்போ நீங்க சார், நீங்களும் அந்த பொண்ணு மேல அதே அளவு பாசம் வச்சிருக்கீங்களா? அது அது வந்து சந்தியா, எப்படி சார் உங்களால இப்படி டக்குனு மாற முடியுது? சந்தியா, பின்ன என்ன சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நான் வேண்டான்னு சொன்ன உடனே இப்போ அடுத்த பொண்ண பிடிச்சிருக்குன்றீங்க. இப்படி தான் உங்க மனசு இப்படி அடிக்கடி மாறிட்டே இருக்குன்னு எனக்கே தெரியல. சந்தியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நல்லா புரிஞ்சிட்டே தான் பேசுறேன் சார். நீங்க யாருன்னு இப்போதான் எனக்கு புரிய வருது. உங்களை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? உங்க அம்மா அன்னைக்கு சொல்லும்போது கூட நான் மனசுல என்ன தெரியுமா நினைச்சேன், கண்டிப்பா இவரே அங்க அம்மாக்காக தான் சம்மதிச்சிருப்பாரு, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரே செகண்ட்ல என்ன தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு பொண்ண அதே இடத்துல வச்சு பாக்க எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? சந்தியா, போது நிறுத்துங்க. சந்தியா, அந்த பொண்ணு தான் என் மேல பாசம் வச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அந்த பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னேனா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சந்தியா, நான் எதையும் மறக்கல, யாரையும் மறக்கல. இந்த கல்யாணம் பண்றது கூட எங்க அம்மாக்காக மட்டும் தான். எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆமா சந்தியா, நீங்க தான் இன்னும் என் மனசுல இருக்கீங்க. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறந்துட்டே இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தியா கம்பல் பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னு யாரு சார் சொன்னா? சந்தியா, என்ன சொல்றீங்க? நான் உங்களை லவ் பண்றேன் சார். என்ன சொல்றீங்க சந்தியா? ஆமா சார், நான் உங்ககிட்ட என்னோட லவ் சொல்லலான வரும்போதுதான் என்ன காரியம் பண்ணிருக்கீ? நிஷாந்தினி, விஷ்ணு பிரியா, யாழினி, ஜெயந்த், அகல்யா, தன்விஸ்ரீ, முகுல், அபிரந்தன், ஜெயந்த், கவின், அருணாமுத்துராஜ், ஜாஸ்மின், வர்ஷா, மனாசாஸ்ரீ, சுப்பிரமணியம், ரேச்சல், ஷாரன், ஏசி, சுதா, பிரினிதா, அபி, முருகேஷ், விஷ்ணு பிரியா, தருணிகா, நர்மதா, மதிவந்தனி, சந்தியா, சந்திர விஜேந்திரன், சத்யா, தங்கராஜ், சங்கீதா, கண்மணி, செல்வி, ஜாஃபியோனா, மதுப்பிரியா, வளர்மதி, ஆர்த்தி, மோனிகா, சேகர், கனகா, பிரேமலதா, கண்மணி, அசி, ஆஷிகா, ரேவதி, திரு, ராணி, முனீஸ்வரன், தினேஷ்குமார், கீதாஞ்சலி, மகதி, சக்தி. உங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?